வணக்கம் நண்பர்களே வென்று காட்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால இந்திய வரலாறு இந்த இடைக்கால இந்திய வரலாற்றில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டெல்லியை ஆண்ட சுல்தான்கள் பற்றிய வரலாறு அந்த சுல்தான்களில் இப்போது நம்ம பார்க்க போகுது துக்லக் வம்சம் ஏற்கனவே வந்து அடிமை வம்சம் பார்த்துட்டோம் அதற்கு பிறகு கில் கில்ஜி வம்சம் பார்த்துட்டோம் இப்போ மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது துக்லக் வம்சம் இந்த துக்லக் வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் இந்த துக்ல சிறந்த அரசர்கள் யார் அவர்களோட செயல்பாடுகள் என்ன இவரோட பொருளாதார நிலை எப்படி மேம்பட்டு இருந்துச்சு இவங்களோட ஆட்சி முறை என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தேர்வுக்கு என்ன தேவையோ அந்த முக்கியமான குறிப்புகளை மட்டும் பார்ப்போம் நம்மளோட வீடியோக்கள் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம கடைசியில் வந்து பாடம் முடிந்த உடனே பத்து வினாக்கள் இதில் ஒரு தேர்வு வைப்போம் அந்த தேர்வை நீங்கள் அப்படியே வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் அந்த பத்து வினாக்களுக்கும் நீங்கள் பக்காவாக பதிலை சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பாடங்களை சொல்ல சொல்ல நல்லா கேளுங்கள் என் கூட சேர்ந்து வாசிங்க நீங்கள் தேவைப்பட்டால் ஒரு குறிப்பேடு எடுத்து அதில் குறிப்புகளை எழுதிக்குங்க ஏன்னா பாடத்தில் சிலது இடம்பெற்றிருக்கும் சில தகவல்களை உங்களுக்கு நான் கூடுதலாக கொடுப்பேன் அதனால் நீங்கள் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லைங்க குறிப்பி எடுக்கிற அளவுக்கெல்லாம் நான் அவ்வளோ வீக் இல்லை எனக்கு ஏற்கனவே அந்த சப்ஜெக்ட் தெரியும் சும்மா நான் வந்து ரெஃபரெஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு ரீக்கால் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் சும்மா ஜஸ்ட் கேட்டோம் கேட்டால் கூட போதும் சரியா இதில் இது பாடம் முடிச்சால் நம்ம பத்து வினாக்கள் வளர்க்கும் போல் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்து கூட போலமா இதுக்கு முந்தின பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் இல்லையா கில்ஜி வம்சத்தில் வராட்டாங்க கடைசி மன்னர் வந்து ரொம்ப வீக்காக இருந்தார் அந்த கில்ஜி வம்சத்தில் இல்லையா அந்த மன்னருக்கு தளபதியாக இருந்தவர் அவரோட ஆளுமைக்கு உட்பட்டு இருந்த ஒருத்தரால் வந்து அவர் வீழ்த்தப்பட்டு அந்த வம்சம் வந்து முடிவுக்கு வந்தது அதற்கு பிறகு ஒரு வம்சம் ஆரம்பிக்கப்படுது இல்லையா இதுதான் கான்செப்டு போலாமா கில்ஜி வம்சத்தின் திறமையற்ற இதுக்கு முன்னாடி பாருங்கள் உங்களுக்கு கில்ஜி வம்சம் வந்து நான் வாசிக்கணும் நான் அதில் கேட்டுக்கிற தேர்வுகளை கூட நான் அட்டென்ட் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அங்கே பாருங்கள் கில்ஜி வம்சம் வாசிக்க இங்கே அழுத்தவன்னு நான் இங்கே இணைப்பை கொடுத்துருக்கேன் இந்த இணைப்பை பயன்படுத்தி நீங்கள் அந்த பாடத்தை போய் வாசிக்கலாம் இல்லை காணொளி வாயிலாக பாடத்தையும் நீங்கள் கேட்கலாம் பார்க்கலாம் படிக்கலாம் அந்த தேர்வு கூட நீங்கள் எழுதலாம் சரியா இந்த படத்துக்குள்ளே போகுமா கில்ஜி வம்சத்தின் திறமையற்ற இவர்களது ஆட்சியினால் கில்ஜி மரபு ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாம் ஆண்டு முடிவுக்கு வந்தது அதன் தொடர்ச்சியாக பஞ்சாபின் ஆளுநராக இருந்த காசி மாலிக் என்பவர் யார் அப்போ வந்து பஞ்சாபோட ஆளுநராக அந்த காசி மாலிக் அப்படிங்கிறவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கிருந்த உயர்குடியினர் உதவியுடன் டெல்லியை போய் கைப்பற்றுகிறார் டெல்லியை யாரோட வசம் இருந்துச்சு கில்ஜி வம்சத்தோட கடைசி மன்னர் அவர் யார் குஷ்ரூஷான்னு நினைக்கிறேன் இல்லையா அவரோட ஆட்சிக்கிட்டே இருந்துச்சு அவர் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவரை அந்த டெல்லியை அந்த அவரை வீழ்த்தி அந்த டெல்லியை கைப்பற்றி இவர் என்ன பண்ணுறாரு காசி மாலிக் அப்படிங்கிறவர் கியாசுதீன் துக்லக் அப்படிங்கிற பெயரில் வந்து இந்த ஆட்சியை ஆரம்பிக்கிறார் அந்த வம்சத்தின் பெயர் வந்து ஒரு வம்சத்தையே தூங்குகிறார் அந்த வம்சத்தின் பெயர் தான் என்னது துக்லக் வம்சம் சரியா இந்த வம்சம் எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்குங்க அடுத்தது இந்த கியாசுதீன் துக்லக் அவரோட ஆட்சி முறை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கியாசுதீன் துக்லக் எனப்படும் காசி மாலிக் தனது கடுமையான முயற்சிகளின் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க மிகவும் எளிமையான தொடக்கத்திலிருந்து தனது திறமையின் காரணமாக உயர்ந்து கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபதில் துக்குள காட்சி முறையை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இவரோட ஆரம்பம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது கிட்டத்தட்ட இவரோட காலக்கட்டம் பார்த்திங்கன்னா ஆண்டுகள் தான் ஆண்டுகள் தான் இவர் வந்து அரியணையில் இருக்கிறார் அதற்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இருந்து என்ன என்னவாக இருந்தார் பஞ்சாபின் ஆளுநராக காசி மாளிகின்ற பெயரில் இருந்தார் சரியா உள்நாட்டு வெளிநாட்டு கொள்கைகள் என்ன கொள்கைகளை இவர் வந்து கடைபிடித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசுதீன் தனது ஆட்சி பகுதியில் அமைதியை நிலைநாட்ட விரும்பினார் அதே மாதிரி அமைதியை வந்து நிலைநாட்டினார் வேளாண்மை பாசன வசதி நீதித்துறை காவல்துறை அஞ்சல் துறை ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் சரியா இதெல்லாம் இவரோட முக்கியமான ஒரு பணிகளாக இருந்திருக்கு இவரது பேரரசுடன் வாரங்கள் ஒரிசாவின் உத்கல் ஆகியன இணைக்கப்பட்டன வட இந்திய பகுதியை தாக்கிய மங்கோலியர்களை அடக்கி மங்கோலிய படைத்தலைவர்களை சிறையில் அழைத்தார் இதை பாருங்க இந்த வம்சம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆரம்பத்திலேருந்து அடிமை வம்சம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியர்கள் சரியா ஒவ்வொரு வம்சமும் ஒவ்வொரு மாதிரியாக மங்கோலியர்களை வந்து கையாள்றாங்க எல்டூட் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பால் பூலாகட்டும் மிஸ் ஆகட்டும் அடிமை அம்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் மங்கோலியரிடம் வந்து எந்த ஒரு சண்டை சச்சரவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சமாதானம் தான் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா அப்புறம் அடுத்தடுத்து பார்த்தோம்னா மங்கோலியரை வந்து என்ன பண்ணாங்க எதிர்த்து வரவங்கள வீழ்த்த ஆரம்பிச்சுட்டாங்க சில பேரை கைது பண்ணாங்க அப்படின்னு அடுத்தடுத்து வரலாறு பார்க்குறோம் துக்லக் மரபில் என்ன நடக்குது பார்த்திங்கன்னா மங்கோலியரில் அடக்கி அவங்கள கொஞ்சம் பேரை வந்து கைது பண்ணி அதோடய தலைவர்களை சிறையில் அடிச்சிருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்லக் மரபை தோற்றுவித்த கியாசுதீன் துக்லக் சரியா ரைட்டு இவரோட ஆட்சியின் முடிவு நல்லா ஆட்சி அமைச்சிட்டு இருந்திருக்காரு ஐந்து வருடங்களில் என்னது குறைவான ஆட்சியாக இருக்குது ஒவ்வொரு மண்ணான ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் ஆழ்வாங்க இல்லையா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது ஐந்தே வருடங்களில் இவரோட ஆட்சி முடியுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு வங்கப்பகுதியை விழுகிறார் அவ்வெற்றியை கொண்டாட நம்ம என்ன பண்ணுவோம் ஜெயிச்சிட்டா இன்றைக்கு இன்றைக்கு அது நடக்குது இல்லையா தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க மேடையை போட்டு வெற்றி விழாவாக அதை சிறப்பிப்பாங்க அந்த மாதிரி இவர் வந்து என்ன பண்ணுறாரு வங்கப்பகுதியே வென்ற வென்றாகிவிட்டது அப்படிங்கிறதுக்காக மேடை போட்டு மேடையில் நின்று மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும்போது ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்திற்கு இவர் வரும்போது என்ன ஆகுது அந்த மேடை சரிந்து இந்த மாபெரும் மன்னன் வந்து இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி வரலாற்றில் பதிவாயிருக்கு அவரை எடுத்து அவரது மகன் இளவரசனாக இருந்த கான் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அப்படிங்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா இதில் சில விஷயங்கள் நம்ம தேடி பார்க்கும்போது என்ன தகவல் நமக்கு தெரிய வருதுன்னா இந்த ஜூனாகான் அப்படிங்கிறவர் யார் முகமது பின் துக்லக் துக்லக் பேரரசில் மிக முக்கியமான மிகவும் அறிவார்ந்த ஒரு மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் இவரோட மகன் முகமது முகமது பின் துக்லாக் அவரோட பேர் ஜூனாகான் அப்படிங்கிற பேர் இவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் தான் வஞ்சகம் செய்து தன் தந்தையாரை கொலை செய்தார் அப்படின்னு சொல்லி ஒரு புறத்தில் வரலாறு பேசப்படுகிறது ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு மாவீரன் புல் தடிக்கு விழுந்த பயில்வான் மாதிரி சாதாரணமாக இறந்து விடுவாரா என்ன என்ன சொல்கிறாங்க மேடை சரிந்து இந்த மன்னர் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது யாராலும் ஏற்றுக்க முடியல பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க அந்த ஆராய்ச்சியின் முடிவில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த ஜூனாகண்ட் தான் தன் தந்தையாரை கொலை செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு பதிவாயிருக்கு சரியா அது நம்மளுக்கு கூடுதல் தகவல் அதில் சொல்கிறேன் இது குறித்த கேள்விகள் வந்தால் நீங்கள் யோசிங்க நம்மளுக்கு இருக்கிற என்ன பாடமோ அதை நம்ம பார்ப்போம் சரியா ரைட் முகமது பின் துக்லக் ஜூனாகான் என்பவர் முகமது பின் துக்லாக தன் பெயரை மாற்றி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தாம் ஆண்டு பதவியேற்கிறார் சரியா எந்த பதவி துக்லக் பேரரசின் மன்னனாக பேரரசராக பதவியேற்கிறார் அவரோட காலகட்டம் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வரையிலும் சரியா ரைட் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சில் இளவரசர் ஜூனாகான் முகமது பின் துக்லக் என்னும் பட்ட பெயருடன் அரசராகிறார் இந்தியாவில் அரசியல் மற்றும் நிர்வாகத்தை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாடுபட்டார் அதே போல் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழில் வாரங்கள் பகுதியை கைப்பற்றுகிறார் இவரோட பேரரசுடன் வாரங்கள் பகுதியை வந்து இணைச்சிக்கிறாரு சரியா இவர் யாருங்க இவர் எந்த மாதிரி ஆளுங்க அவர் முகமது பின் துக்லக் பெருசாக பேசுகிறாங்களே துக்லக் தர்பார்னா அப்படின்ட்டு இவர் அவ்வளோ திரமசாலி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக துக்லக் வந்து தத்துவம் கணிதம் வானவியல் மற்றும் இயற்பியல் ஆகிய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர் அது மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் இவர் வந்து தனிச்சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லா துறைகளிலுமே இவர் வந்து நல்லறிவு சிறந்த அறிவை பெற்றிருந்தார் இருந்தார் அப்படின்னு சொல்லி வரலாற்று குறிப்புகள் சொல்லுது இவர் ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட ஆவார் சரியா அது இல்லாமல் மொழிகள் வந்து நிறைய பேச பேச தெரிஞ்சிருக்கணும் ஒரு அரசாட்சிக்கு ஒரு அரசனுக்கு அப்போ தான் வந்து அண்டை நாடுகளில் வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்த முடியும் பல்வலையான மொழிகளை தெரிஞ்சால் தான் தொடர்புகள் வந்து அகண்டு விரிந்திருக்குங்கிறது அந்த அன்றைய மன்னர்களுக்கான ஒரு முக்கியமான தகுதியாக கருதப்பட்டது அந்த வகையிலே பாரசீகம் அவருக்கு தெரியும் அரபு மொழி தெரியும் துர்க்கி மொழி தெரியும் மற்றும் சமஸ்கிருதமும் அவர் நன்கு அறிந்தவர் இந்த மாதிரி மொழிகளில் புலமை மிக்க மன்னனாக முகமது பின் துக்லக் திகழ்ந்திருக்கிறார் சரியா இவரோட ஆட்சியில் மொராக நாட்டு பயணியாக இப்னு பதூதா அவர் முக்கியமான ஒரு தூதர் சரியா இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க இது கேள்வியாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவரோட பயணக்குறிப்புகளின் மூலமாக இப்னு பதூதா அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஒரு பயணி ஒரு வெளிநாட்டு பயணி இங்கே வராரு யாரோட ஆட்சி காலத்தில் முகமது பின் துக்லா ஆட்சி காலத்தில் வராரு இவர் தான் வந்து அந்த பயணக்குறிப்புகளில் எழுதுகிறாரு இந்த கவர்மெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இவர் மூலமாக தான் நம்மளுக்கு இன்றைக்கி தெரிய வருது இந்த வரலாறு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா எபின் அக்தூதா அப்படிங்கிற ஒரு எழுதிய வைத்த பயணக்குறிப்புகள் தான் சரியா இவரோட உள்நாட்டு கொள்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் காலியாக கிடந்த அரசு கருவூலத்தை நிரப்பும் பொருட்டு தோஹா பகுதியின் நிலவரியை அதிகரித்தார் சரியா அரசு கருவூலம் காலியாக இருக்கு அதனால வந்து வரிய நிலவரியை அதிகப்படுத்தினா நம்மளுக்கு கல்லாப்பட்டி நிறையங்கிற ஒரு கனவோடு அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறார் திடீர்னு இந்த உயர்த்தப்பட்ட இந்த வரி என்னாச்சு விவசாயிகளுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தன நான் என்ன பண்ணாங்க விவசாயிகள்லாம் விவசாயம் பண்ணுவதை விட்டு விட்டு அவங்க ஒரு காட்டுப் பகுதியில் ஓடி போய் அடைகிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் இதனால் விவசாயம் நாட்டில் நடைபெறலை அதனால் என்னது உணவுக்கு வழியின்றி அந்த பஞ்சம் வந்து அன்றைய காலகட்டத்தில் அந்த துக்குள காட்சிக்கு உட்பட்ட பகுதியில் என்னாச்சு கடுமையான பஞ்சம் தலைவிரி தாடியது என்ன பண்ணார் துக்குலர் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் இந்த விவசாயிகளுக்கு இப்படியான வரிகளை அதிகப்படுத்தி இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுறாரு விவசாயிகள்லாம் கூப்பிட்டு கடன்களை வழங்குகிறாரு அதுக்கப்புறம் புதிய வாய்க்கால்களை அதாவது கால்வாய்களை வெட்டி அது திறந்து விடுறாரு ஆனாலும் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்தை இடத்துல அவர் கொண்டு வந்துச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஆரம்பத்திலேயே இவர் இதை பண்ணாமல் எல்லாம் பண்ணி அவரோட திட்டம் தோல்வியை தழுவிய பிறகு இந்த திட்டங்களை அறிவித்ததால் அந்த திட்டங்கள் பயனில்லாமல் போய்விட்டன சரியா அடுத்தது இந்திய எல்லைக்கருகில் இருந்த மங்கோலியர்கள் தொடர்ந்து படையெடுத்தார்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தலைநகரை காப்பாற்றுவதற்காக என்ன பண்ணாரு நாட்டின் மையப்பகுதிக்கு தலைநகரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் உடனடியாக டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரை மாற்ற உத்தரவிடுகிறார் மக்களும் அரசு அலுவலர்களும் தேவகிரி நோக்கி பயணமாகின்றனர் திடீரென புறப்பட்டதில் பெரும் துயருக்கு ஆளாகிறார்கள் இதனை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாட்டினை உணர்ந்த மன்னர் மக்களை மீண்டும் டெல்லிக்கு செல்லும்படி கேட்டுக்கொண்டு இரண்டு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து மேற்கு பகுதியில் இருக்கனால எளிதாக வந்து மங்கோலியரிடமிருந்து நாங்கள் வந்து டெல்லி எழுதுறோம்னு ஒரு பயம் வந்துச்சு அதுவும் இல்லாமல் தலைநகர் மத்தியில் இருந்தால் தான் நம்மளால் இந்தியா முழுக்க வந்து ஆட்சியை ஆள முடியுங்கிற இரண்டு காரணங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு டெல்லியிலிருந்து தலைநகரை வந்து தேவகிரிக்கு மாற்றுவதற்காக திடீர்னு உத்தரவு போடுகிறார் திடீர்னு படை ப படை படங்களோடு அங்கே வந்து அரசாங்கம் கிளம்பி வர வழியில் ஏகப்பட்ட இடர்பாடுகள் அங்கே பல பேர் வந்து இறந்திருக்காங்க பல பேர் உடல்நிலை சரியில்லாமல் முடி முடியாமல் போயிருக்காங்க இதெல்லாம் காரணம் காட்டி மன்னரிடம் வந்து இந்த குறைபாடுகளை சுட்டு காட்டுகிறார்கள் அதையெல்லாம் அவர் உணர்ந்த மன்னர் என்ன பண்ணார்னா தற்போதைக்கு அந்த திட்டம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மீண்டும் நீங்கள் வந்து டெல்லிக்கே வரலான்னு சொல்லி இவர் வந்து வேண்டுகோள் விருக்கிறாரு எல்லாமே பாருங்கள் முகமது பின் துக்லக் அத்தனை அறிவாளியாக இருந்தாலும் அவரது திட்டங்கள் எல்லாம் அருமையாக இருந்தாலும் ஆரம்பத்தில் குளறுபடிகள் காரணமாக அது வந்து தோல்வியே தான் முடிஞ்சிட்ருக்கு அது ஏன்னு தெரில இவரோட ஆட்சி காலத்தில் இது இவருக்காக ஒரு தனி இதே அது நல்ல சீர்திருத்தங்கள் இருந்தாலும் கூட எந்த திட்டமும் சரியாக செயல்படுத்தாத ஒரு அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகம்மது பின் துக்லக் தான் சரியா நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த எண்ணினார் துக்லக் அதனால் என்ன பண்ணுறாரு செப்பு நாணயங்களை அறிமுகம் செய்கிறார் ஆனால் அரசு சார்பாக அதற்கென தனிப்பட்ட நாணய சாலை எதுவும் இல்லாததால் நாணயங்களை மக்கள் அளவிடத் தொடங்கினர் இதனால் பணத்தின் மதிப்பு வீழ்ச்சியடைய தொடங்கியது எனவே சுல்தான் என்ன பண்ணுறாரு செப்பு நாணய முறையை இது பண்ணுறாரு சரியா என்ன பண்ணாரு இவர் வந்து செப்பு நாணய முறைகளை அறிவு செய்கிறார் அதற்காக இவர்கிட்ட என்னாச்சு தனிப்பட்ட நாணய சாலை இல்லை சரியா அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து தவறாக இருக்குது நாணயங்கள் மக்களே அச்சிட அச்சிட தொடங்கி அவங்களே அச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாணயங்களை மக்களே அச்சிட தொடங்கினார்கள் சரியா அப்போ ஏன்னா ஒரு நாணய சாலை இருக்கணும் உங்களுக்கு ஒரு நம்மளுக்கு இருக்குது இல்லையா எங்கே நம்மளோட இந்திய ரூபாய் நோட்டுகள் எங்கே அச்சடிக்கப்படுகின்றன நாசிக்கில் அச்சரிக்கப்படுது நம்மளுக்கு நான் அதுக்கு தனியான ஒரு அமைப்பு இருக்குது இல்லையா அதை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு அமைப்பு பாதுகாப்பு அமைப்பெல்லாம் இருக்குது அந்த மாதிரி எதுவும் இல்லை இவங்களுக்கு என்ன பண்ணாங்க அதனால் மக்களே நாணயங்களை அச்சரித்து அவங்களே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ என்னாகும் எல்லாத்துட்டியும் படம் இருந்துச்சு என்னாகும் பணத்தோட மதிப்பு படு பாதாளத்துக்கு வந்துடும் அதே மாதிரி தான் பணத்தோட மதிப்பு அவரோட கவர்மெண்ட்டில் அடைய தொடங்கியது என்ன பண்ணார் அதுக்கப்புறம் செப்பு நாண முறையை நிறுத்தினார் பாருங்கள் மறுபடியும் அதே தான் பண்ணுறாரு முறையான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் அருமையான திட்டத்தை திட்டுவார் ஆனால் திட்டத்தை செயலாற்ற முடியாமல் திணறி மீண்டும் திட்டத்தை வந்து கைவிடுவார் இதுதான் தொடர்ச்சியாக அவருக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் சரி அதுக்கும் அடுத்து பாருங்கள் டுக்லக்டான் சாக்சியானா கொரோசன் ஈராக் ஆகிய இடங்களை கைப்பற்ற நிற்கிறார் எனவே தமது படைபலத்தை பெருக்க புதிதாக மூணு லட்சத்து எழுபதாயிரம் வீரர்களை வந்து சேர்த்துக்கொள்கிறார் ஏதோ ஒரு திட்டத்தை வகுக்கிறார் இல்லையா பக்கத்தில் நம்மளோட ஏரியாவை அதிகமாக போய் பிடிக்கணும் நம்மளோட பேரரசோட நிறைய அண்டை நாடுகளை இணைக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு தன்னோட படைகளை வந்து பெரிதாக்குகிறார் ஆனால் அந்த அந்த செயல் வந்து சாத்தியம் இல்லாமல் போகவே தனது புதிய படைப்பிரிவுகளை கலைக்கிறார் ஆரம்பிக்கிறார் கலைக்கிறாரு ஏன்னா சக்சஸ் ஆகலை மங்கோலிய படையெடுப்பால் தனது நாட்டு பொருளாதாரம் பாதிக்கக்கூடும் என கருதிய துக்லக் மங்கோலிய தலைவன் தமரேஷின் என்பவரிடம் நட்பு வார நட்பை பாராட்டி அவருக்கு பெரும் பரிசு பொருட்களை அனுப்பி தனது நாட்டை மங்கோலிய படையெடுப்பிலிருந்து காப்பாற்றினார் இதுதான் ஒரே வழி ஏற்கனவே நான் இந்த ஒரு வம்சத்தில் இதே நிகழ்வை பார்த்தோம் இல்லையா என்னது பரிசு பொருட்களை கொடுத்து அந்த அரசனை இவங்க வந்து நான் தன் மீது படையெடுக்காமல் வந்து பாதுகாத்துக்கொள்வது இத்திய செய செயல்களானது நிதிநிலையை மேலும் சீர்குலைத்தது ஏற்கனவே இவர் வந்து செப்புநாணம் போட்டு மக்களே வந்து பணத்தை அச்சடித்து ஏற்கனவே வந்து அவங்களோட பணத்தோட நிலைமை வந்து மதிப்பு வந்து டவுனில் இருந்த காலகட்டம் இவர் வந்து ஏகப்பட்ட தொகையை வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த மங்கோலிய மன்னன் இருக்கார் இல்லையா தமரிஷ் அவருக்கு வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு என்ன காரணம்னா தன் மீது படையெடுத்து வந்து விடக்கூடாது என்பதற்காக அவன் படையெடுத்து வந்தால் எதுக்கு வருவான் இங்கே இருக்கிற செல்வங்கள் அள்ளி செல்வதற்கு தான் அதற்கு ஈராக நானே கொடுக்குறேன் என் மீது படையெடுக்காதேங்கிற மாதிரி அவர் அக்ரிமெண்ட்டை போட்டு இவர் இருக்கிற செல்வத்தையெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கார் போல் இருக்கு அதனால் இவரோட அரசாங்கம் வந்து காலியாச்சு சரியா என்னாச்சு நிதி நிலைமை படுமோசமாக போய் நிதி நிலைமை வந்து சீர்குலைத்தது இந்த அரசாங்கத்தை சரியா முகமது மின் துக்களுக்கு ஏற்படுத்திய திட்டங்கள் அனைத்துமே சிறந்த திட்டங்கள் தான் நம்ம ஏற்கனவே அதை நான் சொன்னேன் ஆனால் சூழ்நிலையை அறிந்த அவைகள் நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனவே தான் அவரது திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன அவரது அவசரமான கொள்கை முடிவுகளும் சில நடைமுறைப்படுத்தப்பட்ட இயலாத திட்டங்களும் துக்லக் மரபின் வீழ்ச்சிக்கு காரணம் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும் முகம்மது துக்லக்கோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா நல்ல திட்டங்களாக இருந்தாலும் கூட அதை வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு எந்த திட்டம் தேவையோ அந்த திட்டத்தை அறிவிக்காமல் தேவையில்லாத திட்டங்களை அறிவிக்க வேண்டியது செயல்படுத்த முடியாமல் வந்து திணற வேண்டியது மீண்டும் அந்த திட்டத்தை கலைக்க வேண்டியது அப்படியே வந்து இவங்க எல்லாமே வந்து ட்ராயல் அண்ட் எரர் வகையிலேயே இவங்க திட்டங்கள் இருந்திருக்கு அதனால் வந்து பெருசாக அவங்க வந்து வெற்றியை பெற முடியல அவரோட ஸ்கீம்ஸ் எல்லாமே தோல்வியை தான் சந்திச்சிருக்கு சரியா அடுத்தது இவருக்கு பிறகு ஃபேரோஸ் துக்லாக் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வருகிறார் அவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு அந்த காலகட்டத்தில் ஆட்சி அமைக்கிறார் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியாசிதீன் துக்லக் இருக்கார் இல்லையா அவரோட தம்பி பையன் ஃபெரோஸ் அப்படிங்கிறவர் சரியா அவர் வந்து ஆட்சியில் அமைகிறார் இவரோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா மக்களுக்கு பயன் தரும் பல சீர்திருத்தங்களை ஃபெரோஸ் துக்லக் உருவாக்குகிறார் முகமது பின் துக்லக்கினால் வழங்கப்பட்ட தக்காவி என விவசாய கடன்களை தள்ளுபடி செய்கிறார் தக்காவிங்கிறது வந்து விவசாய கடன் சரியா ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து முகமது பின் துக்லாக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணார் அவங்ககிட்ட வந்து வரி வசூல் அதிகப்படுத்தினார் அதற்கு பிறகு விவசாயிகள் வந்து என்ன பண்ணாங்க விவசாயத்தை விட்டு விட்டு காடுகளில் கொண்டு மறந்து விடுகிறார்கள் அதற்கு பிறகு வந்து பஞ்சம் தலைவிறத்து ஆடுகிறது இவர் வந்து என்ன பண்ணார் விவசாயி தேவையான உதவிகளையும் அவங்களுக்கான தேவையான தொகையும் வழங்கினார் இல்லையா அதெல்லாம் வந்து தள்ளுபடி செய்கிற மாதிரி இவர் தக்காவி அப்படிங்கிற அந்த வரியை வந்து தள்ளுபடி செய்கிறார் வருவாய்த்துறை அதிகாரிகளின் ஊதியத்தை உயர்த்தினார் சட்டத்திற்கு புறம்பான தேவையற்ற வரிகள் இவர் தனது மக்களிடமிருந்து நான்கு விதமான வரிகளை வசூலிக்கிறார் என்ன நினைக்கிறாங்க நான்கு சட்டத்திற்கு புறம்பான தேவையற்ற வரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஜ் அப்படிங்கிற வரி இந்த வரியோட இது பங்களிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் உங்களுக்கு விளைச்சல் இருந்தால் அதில் ஒரு சதவீதத்தை வந்து என்ன பண்ணணும் அரசுக்கு கொடுத்து வேண்டும் இரண்டாவது கம்ஸ் போர்களில் கைப்பற்றிய பொருட்களில் ஐந்தில் ஒன்று ஒரு பங்கு நம்ம போருக்கு போகும்போது அங்கே கைப்பற்றக்கூடிய பொருட்கள் வீரர்கள் ஏதாவது கைப்பற்றினாங்களா அதை வந்து அரசுக்கு ஒப்படைக்கணும் அதில் இத்தனை பங்கு ஒப்படைச்சோணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஜெஸியா அப்படிங்கிற வரி என்னது இஸ்லாமியர் அல்லாதவர் மீது வரிக்க விதிக்கப்படும் ஒரு வரியானது தான் இந்த ஜெஸியா வரி சரியா அடுத்து ஜகாத் குறிப்பிட்ட இஸ்லாமிய மதச்சடங்குகளை செய்வதற்காக வசூலிக்கப்படும் கட்டணம் சரியா இந்த நான்கு வரிகளை வந்து விதித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்லாக் சரியா இது கேள்விகளாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரியா ஃபெரோஸ்துக்லோட ஆட்சி காலத்தில் தான் இது எல்லாமே நடந்திருக்கு என்னென்னா ஜகாத் என்னும் வரியை விதித்த என்ன சுல்தான் டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் குப்துதின் ஐபகன் கேட்கலாம் இல்துடீன்ஸ் கொடுக்கலாம் எல்லா அலாவுதீன் கிழ்ச்சி கொடுக்கலாம் எல்லாம் ஃபெரோஸ் துக்லக் கொடுக்கலாம் சரியாக நீங்கள் வந்து ஜகா என்னும் வரியை வந்து விதித்தவர் வந்து ஃபெரோஸ் துக்லக் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து விடையளிச்சிருங்க சரியா இந்த ஃபெரோஸ் துக்லக் என்பவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா பொதுப்பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் என்ன எந்த மாதிரியான பொதுப்பணிகள் பாசன முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறார் வாய்க்கால்களை வெட்டுறாரு ஐந்து அணைகள் நூற்றம்பது கிணறுகள் நூறு பாலங்கள் இந்த மாதிரி எல்லாம் அவர் கட்டுறாரு ஃபெரோஷாபாத் ஃபேதாபாத் ஜான்பூர் ஹிஷார் உள்ளிட்ட பல நகரங்களை வந்து இவர் உருவாக்குறார் சரியா இதெல்லாம் கூட ஒரு கேள்விகளை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஃபெரோசாபாத் என்ற நகரம் யாரோட ஆட்சி காலத்தில் வந்து நிர்மாணம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் குரானின் அடிப்படையிலான சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் பிராமணர்கள் மீது ஜிஸ்யா வரி விதிக்கப்பட்டது பிராமணர் மட்டுமல்ல இஸ்லாமியர் அல்லாதவர் மீதும் அந்த வரியை வந்து இஸ்லாமிய மன்னர்கள் விதிப்பாங்க சித்திரவதை செய்தல் உடல் உறுப்புகளை விட்டுதல் ஆகிய கொடிய தண்டனைகளை ஒழிக்கிறார் இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது யாருன்னு கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஃபெரஸ் துக்ளக் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வேலை வேலைவாய்ப்பு அமைப்பு திருமண அமைப்பு மருத்துவமனைகள் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன சரியா திருமண அமைப்புனா திவானி கிராமத் மருத்துவமனைகள் தார் அப்படிங்கிற சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த அரசில் ஏற்படுத்தப்பட்டதுன்னா இவங்களோட ஃபெரஸோ ஃபெரஸ் துக்லக்கோட ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்டுச்சு சரியா இவங்களோட வெளிநாட்டு கொள்கை என்னன்னு பார்க்கலாமா எந்த மாதிரியான கொள்கைகளோடு இவர் இருந்தார் இவரோட அகில கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு மற்றும் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் ஃபெரோஸ் என்ன பண்ணுறாரு ஜெய்நகரை வெல்கிறார் அதற்கு பிறகு பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலை அளிக்கிறார் யார் வந்து பூரியில் இருக்கக்கூடிய ஜெகநாதர் கோயிலை அளித்தவர் அப்படின்னு கேட்டால் ஃபெரோஸ் துக்ளக் அப்படிங்கிற விடையை கொடுத்துருங்க அதை மறந்துட வேண்டாம் சரியா அதற்கு பிறகு கட்டார் ஆகிய பகுதிகளின் அரசர்களை வென்று அவர்களை இவரோட ஆட்சிக்கு உட்பட்டு திரை செலுத்தும் அரசர்களாக மாற்றுகிறார் சரியா அடுத்தது இவரோட ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு மதிப்பீடு என்னென்னு பார்த்தோம்னா ஃபெரோஸ் தனது சீர்திருத்தங்களின் வழியாக நாட்டை வளமுடைய செய்தார் கண்டிப்பாக ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா பாசன வசதிகளுக்கு மட்டுமே இவர் வந்து நிறைய செலவு பண்ணியிருக்கான்னு தெரிய வருது அணைக்கட்டு வாய்க்கால் திட்டம் இல்லையா விவசாயத்துக்காக நிறைய திட்டங்களை வந்து இவர் தீட்டி இருக்கிறார் அதனால் வந்து நாடு வந்து வளமாக இருந்ததில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனாலும் கூட அந்த விளைச்சலையில் வந்து அந்த வரியை வந்து பத்தில் ஒரு பங்கு அவர் வந்து வாங்கிட்டார்ங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது பதுதத் இ ஃபெரோஷாகி அப்படின்னு சொல்லி ஒரு நூல் அந்த நூலை வந்து இவர் எழுதுகிறாரு சுய வரலாற்று நூல் இவரோட சரிதம் அது சரியா அந்த அவரோட சுய சரிதம் என்னென்னா நீங்கள் அதை குறிப்பிடுத்துங்க பதுவத் யு ஃபெரோஷாகி அப்படிங்கிறது அவரோட அந்த நூல் சரியா ஜியாவுதல் பரணி என்ற அறிஞரை ஆதரிக்கிறார் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மருத்துவம் அறிவியல் கலைகள் போன்றவற்றில் எண்ணற்ற சமஸ்கிருத நூல்கள் பாரசீக மொழி மாற்றம் செய்யப்பட்டது குத்து ஃபெரோஷாகி என்ற இயற்பியல் தொடர்பான நூலும் அவரோட காலகட்டத்தில் எழுதப்பட்டது சரியா மருத்துவமும் சரி அறிவியலும் சரி கலைகளும் சரி அந்த 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 நூல்கள் எல்லாமே அங்கே எழுதப்பட்டது அதே போல் சமஸ்கிருத நூல்கள் வந்து பாரசீக மொழிகளில் வந்து மொழிமாற்றம் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் குத்து ஃபெரோஸ் சாகி போன்ற இயற்பியல் தொடர்பான நூல்களும் இவரோட காலகட்டத்தில் எழுதப்பட்டது சரியா பிற்கால துக்லக் மரபினர் அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் துக்லக் எடுத்து இரண்டாம் கேஷுதீன் துக்லக் ஷா அபுபக்கர் ஷா நாசீருத்தீன் முகமது துக்லர் ஆகியோர் வந்து ஆட்சி புரிகிறாங்க இவங்க எல்லாருமே வழக்கம் போல் திறமையற்றவர்களாக இருந்திருக்காங்க அதற்கு பிறகு என்னாச்சு பதினான்காம் நூற்றாண்டின் இறுதியில் நாட்டின் பல பகுதிகள் பிரிந்து சுதந்திரம் ஆகினா அவங்கள போய் நீங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா நீங்கள் தான் திறநற்ற மன்னனாகிட்டீங்களே உங்களால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ ஓ இவர் வந்து இவரால் நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவருக்கு கீழே திரை செலுதி கொண்டு இருக்கிற மன்னர்கள் என்ன பண்ணாங்க நாங்களே வந்து நாங்கள் சுதந்திர அரசுகளாக நாங்கள் மாறிட்டோம்னு சொல்லி அவங்கவுங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க இவங்களால ஒன்றும் பண்ண முடியல எங்கே கடைசியாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி மற்றும் பஞ்சாப் பகுதியில் மட்டுமே துக்லக் ஆட்சி இருந்தது சரியா அதற்கு பிறகு ஆயிரத்தி நானூற்றி பதினாறு வரையில் இவங்களோட ஆட்சி இருந்திருக்கு அதற்கு பிறகு இந்த ஆட்சி முற்றிலும் இல்லாமல் போயிடுச்சு இந்த வம்சமே என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைமூரோட படையெடுப்பு இதுக்கு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டில் தைமூர் படையெடுப்பு நடந்துருக்குங்க தைமூர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமர்கண் பகுதியை ஆட்சி புரிந்த ஒரு மன்னன் எல்லாமே கேள்விப்படுறாங்க இல்லையா கசி முகமது கேள்விப்பட்டார் கோரி முகமது கேள்விப்பட்டார் எல்லாமே இங்கே வந்து இந்தியாவில் வந்து புதையல் இங்கே கிடைக்கிற மாதிரி இந்திய நாட்டில் புதையல் இருக்கிற மாதிரி யார் வந்தாலும் இங்கே அள்ளி அள்ளி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரிய வருது இந்தியாவில் இருக்கிற செல்வ செழிப்பு எல்லாத்தையும் கவருது அதே போல் தான் சமர்கண்ட் பகுதியில் இருந்த தைமூரையும் வந்து இந்தியாவில் வந்து எண்ணற்ற செல்வங்கள் இருக்குது அங்கே போய் நம்ம அந்த படையெடுத்து அதையெல்லாம் நம்ம கைப்பற்றிட்டு வரலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு அந்த நேரத்தில் நசீர் முகமது உக்லக் என்பவர் தான் இவர் இங்கே வந்து ஆட்சியில் இருக்கார் அவருடன் போர் போட முனைந்து சிந்து நதியை கடந்து டெல்லியை நோக்கி வந்தார் ந இவர் என்ன பண்ணார் நசீத் முகமது அவரது தளபதி மல்லி இக்பால் ஆகியோர் தைமூரை எதிர்த்து போரிடுகிறார்கள் முடிவில் தைமூரே வென்றார் என்னாச்சு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் டெல்லி தைமூரால் கைப்பற்றப்பட்டது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு டெல்லி மக்களை குன்று குவித்திருக்கிறார் தைமூர் சரியா அதோடு அவரோட உடைமைகளையும் கொள்ளையடித்து இந்த து துக்குல வம்சத்தை தூக்கி எறிந்து விடுகிறாங்க இதனால் வந்து துக்குள காட்சி என்னாச்சு தரை மட்டமானது அந்த அப்படி ஒரு மரபு இல்லைங்கிற அளவுக்கு வந்து அந்த போரின் மூலமாக சேதாரம் ஏற்பட்டு இருக்கிறது சரியா ஒரே ஒரு காரணம் இவர் தைமூர் வந்ததினால மட்டும் துக்ளக்கு ஆட்சி வந்து இதாகிடல அதற்கு முன்னாடியே வந்து தேய்ந்து 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 ஒரு பழமொழி இருக்கு இல்லையா கழுதை தேர்ந்து கட்டரும்பாய் போன கதை அந்தளவுக்கு பெரிய ஒரு பேரரசாக இருந்த ஒரு துக்ளக்கு மரபின்னாச்சு அப்படியே தேய்ந்து 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 கடைசியாக டெல்லி மட்டும் பஞ்சாபி மட்டும்தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த காலகட்டத்தில் தான் தைமூர் வந்து படையெடுத்து அவங்கள வந்து வீழ்த்துறாரு சரியா இதுதான் நடந்து முடிந்த கதை இந்த வம்சத்தில் இந்த வம்சத்தில் முக்கியமான ஒரு மூணு பேரை பார்த்தோம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசுதீன் துக்லக் அவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜியோட கடைசி அரசன்ட்ட வந்து அங்கேருந்து அந்த இருந்து பஞ்சாபோட கவர்னராக இருந்து அவர் இந்த அலாவுதீன் கில்ஜியோட வம்சத்தை கில்ஜி வம்சத்தை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த துக்லக் மரபு வந்து ஆரம்பிக்கிறாரு அதற்கு பிறகு அவரோட மகனான ஜூடாகத் வராரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்லக் அப்படின்னு பெயரை மாற்றம் செய்து அவர் வர்றாரு அதற்கு பிறகு யார் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா கேசுதீனோட தம்பி பையன் இல்லையா தம்பி மகன் வந்து யார் ஃபேரோசா துக்லக் அவர் வந்து ஆட்சி அமைக்கிறாரு இந்த மூன்று மன்னர்களை பற்றி நம்ம தேர்வுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை பார்த்துருக்கோம் இந்த பாடத்திலிருந்து பத்து வினாக்கள் இதை சார்ந்தே கேட்டால் நம்மளால் உடனடியாக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்மளை வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க போகலாம் தேர்வு எழுதி பார்ப்போம் ரசிகர் கொடுத்தீங்கன்னா நம்மளோட தேர்வு பக்கத்துக்கு வந்துடும் சரியா வந்தோன்னே என்ன பண்ணுறீங்க தேர்வை எழுதி பார்க்கலாம் சரியா எப்படி எழுதி பார்க்கலாம் அப்படின்னா தேர்வு முறையில் எழுதி பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம தளத்துக்கு நீங்கள் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எந்த மாதிரி தேர்வு எழுதணும் அப்படின்ட்டு புதுசாக வந்தீங்கன்னா பாருங்கள் இப்படி தான் திறக்கும் நம்மளோட இந்த தேர்வு தளம் வந்து குவிஸ் டாட் வென்று காட்டு டாட் காம் சரி அது தேர்வுக்கு மட்டுமே இந்த தளம் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னாவே பாருங்கள் தேர்வு எழுத ஆரம்பிகங்கள்னு இருக்கும் அதை நீங்கள் வந்து டச் பண்ணீங்கன்னாவே நம்மளுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் சரியா இந்த பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற வினாக்கள் முதல் வினா முகமது பின் துக்ளக் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த எண்ணியதால் செப்பு நாணயங்களை அறிமுகம் செய்தார் கிரேக்க தலைவன் தமரேஷின் நண்பாரிடன் நட்பு பாராட்டி அவருக்கு பெரும் பரிசு பொருட்களை அனுப்பினார் அவர் அறிமுகப்படுத்திய செப்பு நாணய முறையை நிறுத்தினார் முகமது பின் துக்லக் ஏற்படுத்திய திட்டங்கள் அனைத்துமே ஆரம்ப நிலைகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது இதுக்கு எப்படிங்க விடை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இது வந்து ஆமாம் நினைக்கும் அது பாருங்கள் தப்பாக கிளிக் பண்ணி விட்டேன் இதுதான் வந்து விடை உங்களுக்கு சொல்கிறதுக்காக அமுத்துனேன் ஆனால் விடையாது பதிவாயிடுச்சு கிரேக்க தலைவன் தமிரிசின் என்பாரிடம் நட்பு பாராட்டி அவருக்கு பெரும் பரிசு அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் இந்த கேள்விக்கான விடை சரியா இந்த மூணு இருக்கு இல்லையா அந்த மூணும் வந்து சரியானது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிரி சீரன் என்பவர் நட்பு பாராட்டி அவருக்கு பெரும் பரிசு பொருட்களை அனுப்பினார் ஆனால் கிரேக்க தலைவன் கிடையாது அவர் யார் மங்கோலிய தலைவன் சரியா அதனால் வந்து விடை வந்து என்னது பி நம்ம வந்து விடை கொடுக்கல அதை நம்ம கிளிக் பண்ணுறதுனால அது விடியாக மாறிடுச்சு அதனால் சிவப்பு விளக்கு எரிந்து விட்டது அதனால் நம்ம விடை அளிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக விடை அளிக்கணும் என்னம்மா அடிக்கடி பண்ணுவோம் இல்லையா தேர்வு இல்லை பி ஆன்சராக இருக்கும் கரெக்டாக பி தான் போகணுன்ட்டு போய் கரெக்டாக ஏல போய் நம்ம ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும் அதுக்கப்புறம் பிளேட் வச்சு சுரண்டோம் இந்த தவறுலாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி ஒரு தவறு தான் இங்கே ஏற்பட்டுருக்கு நம்மளுக்கு இயல்பாக நடக்கக்கூடியது தான் சரியா ஆர்வத்தில் விரைவாக தெரிஞ்ச வெடிகளை பட்டு பட்டுன்னு அடிக்கணுங்கிறதுக்காக கொண்டு போய் தப்பாக அடிச்சுட்டு வருது அதனால் வந்து பெட்டியில் வந்து நீங்கள் கை வெஸ்ட்டாக மறுபடியும் எடுக்காதீங்க தப்பாக போட்டிருந்தா கூட பரவாயில்ல விட்டுருங்க பிளேட்லாம் போட்டு சுரண்டிடாதீங்க நம்மளோட பேப்பர் வந்து கரெக்ஷனுக்கே போகாமல் போயிடும் சரியா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதனால் தப்பாக வெடி அடிச்சு அப்படியே விட்டுருங்க அடுத்த கேள்விக்கு போகலாமா பெரோஸ் துக்லக் பற்றி கூற்றுகளை ஆராய்க சித்திரவதை செய்தல் உடல் உறுப்புகளை வெட்டுதல் ஆகிய கொடிய தண்டனைகளை ஒழித்தார் குரானின் அடிப்படையிலான சட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு சரி ஒன்று தவறு இரண்டும் சரி இரண்டும் தவறு சித்திரவதை செய்தல் உடல் உறுப்புகளை வெட்டதெல்லாம் ஆமாம் இவர் தான் வந்து அதை ஒழிக்கிறார் குரானின் அடிப்படையில் ஆட்சியை புரிந்தவர் யார் யார் அப்படின்னா இவர் தான் இரண்டுமே சரி சரியா கியாசுதீன் துக்லக்கின் ஆட்சி காலம் எது ஆயிரத்தி முன்னூத்தி இருபது இருபத்தி ஐந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒண்ணு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒண்ணுல ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐந்து காலம் ஆட்சியில் இருந்தா சொல்லி நம்ம அந்த பாடத்தில் பார்த்தோம் விடை ஏ கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்து கொடுத்துடலாமா முகமது பின் துக்லக் வாரங்கள் பகுதியை கைப்பற்றிய ஆண்டு என்ன வருடத்தில் வந்து முகமது பின் துக்லா கைப்பற்றினார் ஒரு விஷயம் நல்லா பிடிச்சிங்க ஐந்து வருடங்கள் அவர் ஆண்ட்ருக்கார் யார் கேசூதின் துக்லாக் ஆண்டிருக்கார் அப்போ இவங்க முகமது பின் துக்லாக் வந்தாவே என்னது இருபத்தைந்துக்கு மேலே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சரியா அப்போ என்னவாக இருக்கும் இருபத்தேழுக்கு மேலேனா இருபத்தைந்துக்கு மேலேனா இருபத்தி ஏழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா விடை கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தா ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு சரியா அடுத்த கல்வி ஃபெரோஸாபாத் ஃபெதாபாத் ஜான்பூர் ரிசார் உள்ளிட்ட பல நகரங்களை உருவாக்கியவர் யார் முகமது பின் துக்லக் கியாசி துக்லக் ஃபெரோஸ் துக்லக் எவரும் இல்லை நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் அந்த கட்டடங்களை வந்து நிர்வாணம் செய்தது யார் அப்படின்னு பார்த்தோம் கடைசியா ஃபெரோஸ் துக்லக் தான் பண்ணார் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் அதனால் விடை என்னது சி ஃபெரோஸ் துக்லாக் அடுத்த கேள்வி குறிப்பிட்ட இஸ்லாமிய மதச்சடங்குகளை செய்வதற்காக வசூலிக்கப்படும் கட்டணத்தின் பெயர் ஹரோஷ் காம்ஸ் ஃபெசியா ஃபெசியா அல்லது ஜெசியாவுக்கு தான் ஃபெசியான்னு கொடுத்துருக்காங்க போல் தப்பா டைப் பண்ணியிருக்காங்க கரோஷ் கம்ஸ் ஜஹாத் அப்படிங்கிறதுல மூணில் ஏதோ ஒன்று ஜெஸ்ஸியான நமக்கு தெரியும் என்னது இஸ்லாமியர் இல்லாதவங்க வலிக்க விதிக்கப்படும் வரி கரோஜனா விளைச்சலில் பத்தில் ஒரு பங்கு விதிக்கப்படுறது கம்சுவர் அப்போ ஜகாத் தான் இஸ்லாமிய மத சடங்குகளை செய்வதற்காக வசூலிக்கப்படும் கட்டணத்தின் பெயர் ஜகாத் ஓகே அடுத்த கேள்வி கூற்று ஒன்று கியாசுதீன் துக்குலக்கனப்படும் காசி மாலிக் தனது கடுமையான முயற்சிகளின் மூலம் ஆட்சிக்கு வந்தார் கூற்று இரண்டு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்தில் துக்லக் ஆட்சி முறை ஏற்படுத்தினார் இல்லை அது தவறு தவறு ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேயே துக்லக்கு வந்து ஆட்சிக்கு வந்துட்டார் சரியா அப்போ ஒன்று தான் சரி இரண்டு தவறு அடுத்த கேள்வி எந்த ஆண்டு இளவரசர் கான் முகமது பின் துக்லக் என்ற பட்ட பெயருடன் அரசரானார் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நான்கு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஆறு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது யோசிச்சு பாருங்கள் அவர் வந்து இருபதுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார் யார் இந்த வம்சத்தை உருவாக்கிய கியாசுதீன் இல்லையா இப்போ வந்து ஜூனாகான் முகமது பின் துக்லக் என்ற பட்டப்பேரன் அரசன் ஆகிறார் அது எந்த வருடம் இருபத்தி ஐந்தா ஆறா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரக்கூடாது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தில் ஏன்னா அவர் உடனே இவர் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார் என்னான்னு எப்படி இறக்கிறார் அவர் வெற்றி விழாவை கொண்டாடும் போது மேடை சரிந்து விழுந்து இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எந்த வகையில் உண்மைன்னு தெரியாது ஆனால் அதே வருடத்தில் அதே நாளில் அடுத்த நாள்லேயே இவர் பதவியேற்று விடுகிறார் இல்லையா அப்போ ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜோனாகான் பதவி ஏற்கிறார் என்னான்னு முகமது பின் துக்லக்காக டெல்லியின் சுல்தானாக அடுத்தது பிராமணர்கள் மீது வரிக்கப்பட்ட வரி அது ஜிஸியா வரிங்கிறது தெரிஞ்சிருச்சு அடுத்தது கரோஜ் வரி என்பது விளைச்சலில் பத்தில் எத்தனை பங்கை வரியாக செலுத்த வேண்டும் ஒன்று அப்படிங்கிறத நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் இப்போது பத்து வினாக்கள் கொடுத்தா முதல் வினா வந்து நம்ம கை தவறி தவறாக விழுந்துருச்சு ஒம்பது வினாக்கள் வந்து சரியாக விழுந்திருக்கு சரியா இப்போது இந்த தேர்வை நீங்கள் எழுதிப்பாங்கன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் மேலேயே வந்து இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி என்ன பண்ணுறீங்க நம்மளோடய க்யூஸ் டாட் வென்றுகாட் டாட் காம்க்கு வந்தீங்கன்னா இதுக்கான தேர்வு அங்கே இருக்கும் அதை எழுதி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான தேர்வுகள் அனைத்திற்குமே வந்து நம்ம டெஸ்ட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த நேரம் எப்போ ஓய்வு இருக்கோ அந்த நேரங்களில் அந்த இனிப்பை பயன்படுத்தி நீங்கள் ப தேர்வு எழுதலாம் அது மட்டும் இல்லாமல் ஐம்பது வினாக்களுக்கு உண்டான தேர்வுகளும் நம்ம வலைதளத்தில் அங்கங்கே நடத்தி முடிச்சுருக்கோம் அந்த தேர்வுகளும் நீங்கள் எழுதி பார்க்கலாம் சரியா நன்றி நண்பர்களை இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கிறேன் அதற்கு முன்னாடி இன்னொரு தகவல் நீங்கள் எந்த இதில் வந்து ஒரு தப்பாக ஆகிடுச்சி ரெண்டு இது நான் ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கனா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகின்னு கொடுங்க தேர்வு மறுபடியும் வந்து உங்களுக்கு உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் இந்த பத்து வினாக்களும் ஒவ்வொரு முறையும் வந்து சஃபுலாயி சஃலாயி தான் வரும் சரியான வழிகளை நீங்கள் எழுதுகிற வரைக்குமே இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம்